ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. காவாகி கழகர்களே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பே சிவன் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2020 ஆம் ஆண்டு. கடகராசி அன்பர்களே, சாந்தமான குணமும் சகிப்புத்தன்மையும் கொண்டு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படும் கடகராசி வாசகர்களே, சந்திரனின் ராசியில் பிறந்தவர் நீங்கள். ஒரு ராசியில் நீண்ட நாட்கள் சஞ்சரிக்கும் கிரகமான சனி பகவான் தனது சொந்த வீடான மகர ராசியில் சமஸ்த ஸ்தானமான 7ஆம் வீட்டில் திருக்கணித சித்தாங்கப்படி 24/1/2020 ஆம் ஆண்டு முதல் 17/1/2023 ஆம் ஆண்டு வரை சஞ்சாரம் செய்ய உள்ளார். சனி பகவான் 7இல் சஞ்சாரம் செய்வது கண்டத்து சனி என்பதால் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வான பலன்கள் உண்டாகும். பணவரவு சுமாராக இருக்கும். உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். களத்திர ஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். ஜென்ம ராசியில் 4, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பவை செய்தல் எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி சுகவாழ்வு சொகுசு வாழ்வில் பாதிப்பு உண்டாகும். உற்றார் உறவினார் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளுக்கிடையும் சகா நண்பர்களுக்கிடையும் அனுசரித்து செல்ல வேண்டும். முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற்ற வேண்டியிருக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும். முன்கோபத்தை குறைத்து கொள்ளவும். அசையும் அசையா சொத்துக்களால் வீண் செலவுகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் மற்றவர்களுக்கு ஜாமீன் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும். கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகளும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் என்றாலும் சகா ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சனி பகவான் 7இல் சஞ்சரிக்கும் இக்காலங்களில் குரு பகவான் 20/11/2020 ஆம் ஆண்டு முதல் 20/11/2021 ஆம் ஆண்டு வரை 7ஆம் வீட்டிலும் 13/4/2022 ஆம் ஆண்டு முதல் 22/4/2023 ஆம் வரை 9ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்க உள்ளார். இது சகல விதத்திலும் ஏற்றத்தை எளிதில் கைகூடும். மனமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் அமையும். பொருளாதார நிலை சிறப்பாக அமையும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். உற்றார் உறவினர்களிடம் சமூக நிலை நிலவும். முயற்சிகளில் வெற்றி கிட்டும். கொடுக்கல் வாங்கலில் நல்ல லாபம் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். வெளியூர் வெளிநாடுகளின் மூலம் அனுகூலம் உண்டாகும். சர்வ கிரகங்களான கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் 9/1/2020 ஆம் ஆண்டு வரையும், ராகு பகவான் 11/23/2020 முதல் 12/4/2022 ஆம் ஆண்டு வரை சஞ்சரிக்க இருக்கிறார்கள். இது உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கும். இக்காலங்களில் எதிர்பாராத அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் உடல் சோர்வு மந்தமான நிலை உண்டாகும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருக்கவும். மனைவி மக்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் உண்டாகும். தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் டென்ஷன் உண்டாகும். குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும். மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றாலும் பெரிய கெடுதிகள் எதுவுமே உண்டாகாது. பொருளாதார நிலை திருப்தி அளிக்கும். அசையும் அசையா சொத்துக்களை வாங்கும் வாய்ப்பு அமையும். பொன் பொருள் சேரும். திருமணம் சுபகாரியங்கள் சிறு தடைக்கு பின் கைகூடும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும். ஒற்றுமை குறையாது. தரகு தொழில், ஒப்பந்த தொழில் போன்றவைகளில் கவனத்துடன் செயல்பட்டால் மட்டுமே எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும். பெருந்தொகை கடனாக கொடுக்கும் முன் சிறிது செயல்படவும். பண விஷயத்தில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பது முன்னெச்சரிக்கையுடன்
இருக்கவும். தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உயர்வடைவீர்கள். வேலையாட்களையும் கூட்டாளிகளையும் அனுசரித்து செல்ல வேண்டியதற்கும் வெளிநாட்டு தொடர்புகளால் ஓரளவுக்கு முன்னேற்றம் பலன்கள் உண்டாகும். பெரிய முதலீடு செய்யும் போது மிகவும் கவனம் தேவை. உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும். வேலை பழுவார்கள் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். திறமைக்கேற்ற பாராட்டு அதிகாரிகள் ஆதரவு உண்டாகும். சமூக நண்பர்களை அனுசரித்து சென்று எதையும் சமாளிக்க முடியும். வெளிநாடு சென்று பணிபுரியும் விருப்பம் உள்ளவர்கள் சிறு தடைகளுக்கு பின் அனுகூலம் உண்டாகும். சிறு சிறு சோதனைகளையும் சந்தித்திருப்பீர்கள். அரசியல்வாதிகள் பதவிக்கு பங்கம் வராது, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். மக்களின் ஆதரவு சிறப்பாகவே அமையும். மேடைகளில் பேச்சுகளில் கவனம் தேவை. உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது உத்தமம். கட்சிக்கு பணியாளர்களாக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அலைச்சல் அதிகரிக்கும். விவசாயம் விளைச்சல் சுமாராக இருக்கும். உழைப்பிற்கேற்ற பலனை பெற அதிக முயற்சி மேற்கொள்ள வேண்டும். பணவரவு சுமாராகவே இருக்கும். தனிந்திருக்கும் புதிய பூமி மனை போன்றவற்றை ஓரளவுக்கு அனுகூலம் உண்டாகும். கால்நடைகளை வாங்குவீர்கள். கலைஞர்கள் தொழில் ரீதியாக சில போட்டிகளை சந்தித்தீர்கள். எனினும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடைப்பட்டு பயன்படுத்தி கொள்ளவும். வெளிநாட்டு பயணங்கள் அலைச்சல் ஏற்படும், ஆனால் பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள முடியும். மறைமுக எதிர்ப்புகளுக்கு இருக்கும். பெண்கள் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மனமாகாத மங்கையருக்கு சில தடைகளுக்கு பின் திருமணமாகும். சிலருக்கு திருப்தி அளிக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரும். நவீன பொருட்களை சேர்க்கும் வகை உண்டாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மாணவ மாணவியர் முழு மனதுடன் படித்தால் மட்டுமே எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். அதிக முயற்சியுடன் படிக்க வேண்டியதிருக்கும். அரசு உதவிகள் தாமதப்படும். பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு சிறப்பாகவே இருக்கும். சனி பகவான் மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தின் 24/1/2020 முதல் 10/5/2020 வரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7 சூரியன் நட்சத்திரமான உத்திராடத்தில் சஞ்சரிக்கிறார். நெருங்கியவர்களாய் அனுசரித்து செல்லுங்கள். கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்கள் தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடும். என்றாலும் கேது பகவான் 6 சஞ்சரிப்பதால் சுபகாரியங்கள் கைகூடும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு அமையும். புத்திர வழியில் பூரிப்பு உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக செயல்படுவது நல்லது. நடக்கும் தொழில் வியாபாரத்தில் சாதக பலன்கள் ஏற்படும். கூட்டாளிகளுக்கிடையே அனுசரித்து செல்வது சிறப்பு. வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் அமையும். உத்தியோகஸ்தர்கள் உயர்வு கிட்டும். துர்க்கை தட்சிணாமூர்த்தி வழிபடுவது நல்லது. சனி பகவான் 7 வக்கிரத்தில் கேது பகவான் 6 சஞ்சரிக்கின்றனர். எல்லா வகையிலும் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பணவரவு தாராளமாக அமையும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும். சுபகாரியங்கள் கைகூடும். வெளிநார் வட்டார தொடர்புகளால் அனுகூலம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்பு கிட்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் கனவுகள் நினைவாகும். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் தோன்றும். பேச்சில் நிதானம் தேவை. பயணங்களால் சாதக பலன்கள் உண்டாகும். துர்க்கையம்மனை வழிபடுவது உத்தமம். உங்கள் ராசிக்கு 7 சனி பகவான் வக்கரத்தில் சஞ்சரிக்கிறார். சர்ப்ப கிரகமான ராகு பகவான் 11 சஞ்சரிக்கிறார். பணம் தாராளமாக வரும். கொடுக்கல் வாங்கலில் லாபம் கலன் கிடைக்கும். புதிய நவீன கருவிகளை வாங்குவீர்கள். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான அனுகூலத்தை ஏற்படுத்தும். தெய்வ வழிபாட்டில் மேற்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். பெரியோர் குடிதைகளில் சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும்.